அரசியலில் கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜரை போல. அதே போல் சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் ஹீரோ மேக்கர். அதை போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பியை. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு சென்று விடக்கூடிய அன்பு தம்பி பாபி சிம்கா. 19 நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோத இயசத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம், ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரீஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல். தம்பி சமுத்திரக்கனி என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது, அன்பினால் மட்டும்தான் முடியும், அடுத்து உழைப்பினால் முடியும், அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும் எழுவோ. இது பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா மேப்பளம் மெனக்கெடுதல், அந்த தமிழாக நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கா தெலுங்கு பேசுகிறேன். ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு ஒரு படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க முடியும். இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரிய. ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவிலும் சரி இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக எம் அங்கே அப்பா யார் அப்படின்னு சரியாக நான் உணர்ற பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுதே நிகழ்வாக இருக்குது. மை நேம் இஸ் தன்ராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலையின் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு. அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவும் நடித்து இயக்கியும் இருக்கான் தன்ராஜ். ஸோ அவனுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தம்பி சமுத்திரக்கனி. ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி தரும் என்று இறைவனை பிரார்த்தனை. நன்றி. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.